முதுமையை பற்றிய அறிவியல் மிக பழமையானது. ஆதிகாலம் முதலே மனிதன் இறப்பை வெல்வதற்குரிய வழிகளை ஆராய்ந்து வந்து கொண்டிருக்கிறான். ஏனெனில் மனிதன் அமரத்துவம் உடையவன். இயற்கையான புத்தியின் வழியில் சாவை வென்று சாகா நிலையை அடைய விரும்பும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளான். முயற்சி செய், நல்ல வழியில் வாழ்க்கை நடத்து, நூறாண்டு வரை வாழ்க என ஈசாவாசிய உபனிஷதம் நமக்கு ஆணை பிறப்புகிறது. கானகத்தில் வாழ்ந்த ரிஷிகள் அங்கிருந்து கிடைத்த பழங்கள், காய்கள், இலைகள், பட்டை, வேர் ஆகியவற்றை கொண்டு காயகல்பங்களை மேற்கொண்டனர். பிராணாயாமம், ஆசனங்கள் ஆகியவற்றை பயிற்சி செய்து சுவாசம் குறைந்திருக்கும் பிராணிகள் நீண்ட காலம் வாழ்வதை கவனித்து அதனை பிராணாயாமமாக கொண்டு வந்தனர். நூறாண்டு வரை வாழ்வது உயர்ந்த ஆசி என்று நினைத்து விடாதீர்கள். ஆரோக்கியம், வலிவு, ஈரமை ஆகியவற்றுடன் முழுமையாக வாழ்வதே உண்மையான வரம். அந்த நூறாண்டை எப்படி கழிக்கிறோம் என்பதே மிக முக்கியம். தெய்வீக வாழ்க்கையை நடத்தி உயிர்களுக்கு அயராத தொண்டு செய்து ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ளதாக மாற்ற வேண்டும். உங்கள் 100வது ஆண்டு விழாவில் அவரிடம் இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழ வேண்டாம் என்று அனைவரும் ஆசீர்வதிப்பது போல் உங்கள் வாழ்க்கை அமைய வேண்டும். 100 ஆண்டு வரை வாழும் ரகசியம் என்ன? 100 ஆண்டு வாழ்வதற்கான ரகசியம் உடலையும் உள்ளத்தையும் ஒன்றாக பயன்படுத்துவதில் உள்ளது. மனிதன் ஆன்மீகத்துடன் கூடிய வாழ்க்கையை வாழும் போது அவன் நோக்கும் செயல்களும் முழுமையாக விருத்தி பெறும். உயிர்களின் சேவைக்காக தன்னை அர்ப்பணித்தல், உடல் உறுப்புகளை செயல்பாட்டில் ஈடுபடுத்துதல், மற்ற உயிர்களிடம் அன்பு செலுத்துதல், இளைஞர்களிடம் பரிவும் பாசமும் காட்டுதல் போன்ற செயல்கள் வாழ்வின் அழகையும் நீட்சியையும் பெருக்கும். வாழ வேண்டும் என்ற அடங்கா ஆர்வம் மற்றும் வாழ்க்கையின் தெய்வீக குறிக்கோள் என்பவை நம்மை முன்னேற்றும் தூண்களாக இருக்கும். புகழ்பெற்ற மருத்துவர் இராண்டன் சொல்வது போல, கால ஓட்டத்தில் உடலில் ஏற்படும் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப நம்முடைய செயல்களை மாற்றி செவ்வனே செயல்பட்டு இன்பம் காண வேண்டும். குழந்தை போன்று மிளிருங்கள், புதியவை செய்ய ஆர்வமாக இருங்கள், இறைவன் மீது அசையாத நம்பிக்கை கொண்டிருங்கள், தினமும் தியானம் செய்து நீங்கள் இறவாத ஆத்மா என்பதை உணருங்கள். இது நல்ல ஆரோக்கியத்தையும் 100 ஆண்டு வாழ்வையும் தரும். இதனால் உங்களால் மானிட சேவையையும் இறைவனின் அன்பையும் அடைய முடியும். உங்கள் வாழ்வு மற்றவர்களுக்கு ஒரு புகழ் மாலையாக இருக்கட்டும்.